அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல சித்தர்கள் பாட்டுகள் இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுத்த பாடல்கள் என்ன அப்படின்னா சிவவாக்கியர் பாடல்கள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தம் தெளிய சிவவாக்கியர் பாடல்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பல சித்தர்கள் வந்து பாடல்களாக எழுதின சில கருத்துக்களை நீங்கள் எடுத்து படித்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் உணரும்போது தான் உங்களுக்கு அந்த சித்தம் என்பது தெளியும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு நாலு லைன் எடுத்து சிவவாக்கியரோட பாடலோட அந்த நாலு வரிகள் எடுத்து அதுக்கு ஒரு அர்த்தம், அதோட அர்த்தம் என்ன சொல்லுது, அந்த பாடல் என்ன விளக்கம் தருது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. அந்த லிரிக்ஸில் என்ன வரும் அப்படின்னா, வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொரு வனத்தினால் விடுவனோ அவனை எண்ணம் வெட்ட வேணும் என்பனே, நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்வுடல், சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரே அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் வரும். நீங்கள் அதை நல்லா திரும்ப திரும்ப வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்றது இந்த விஷயத்தை பாருங்கள். ஏன்னா நீங்கள் எப்போ இந்த சித்தர்களோட பாடலெல்லாம் நீங்கள், அதாவது கொஞ்சம் ஒரு இலைமறைக்காயாக தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து இலைமறைக்காயாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து நீங்கள் திரும்ப 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 கேட்க 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 உங்களுக்கு அதுக்கோட பின்னாடி அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொரு வனத்தினால் விடுவனோ அவனை என்னும் வெட்ட வேணும் என்பரே, நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்வுடல், சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணு, நல்ல ஒரு அழகான பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து அந்த பெண்ணை பார்த்தாலோ, இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலோ, இல்லை அந்த பொண்ணை தொட்டாலோ அவ்வளோ ஒரு கோபம் வரும் அவனுக்கு. ஏன்னா அது தன்னோட பொருள் அப்படின்ற ஒரு கோபம். அந்த கோபம் வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, விடுவனோ அவனை என்ன வெட்ட வேணும் என்பனே அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல அவனை வெட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரிஞ்சு கட்டிட்டு போவானா, என்னோட பொருளையும் அவன் தொட்டுட்டான், என் பொருளையே வந்து அவன் அனுபவிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, விடுவனோ அவனை என்ன வெட்ட வேணும் என்பனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நடுவன் வந்து அழைத்த போது, அதாவது நடுவன்னா என்ன, யமன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல், எதை சொல்கிறாரு, அந்த பெண்ணோட உடலை தான் சொல்கிறாரு. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்வுடல், சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரே அப்படின்னா, அந்த நாற்றம் வீசக்கூடிய அந்த உடம்பு, அந்த அதாவது அவன் வந்து ஒரு மனைவி, எனக்கு உண்டான ஒரு பொருள் அப்படின்னு ஒரு பார்த்த பொருள், அது இறந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் அவன் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் அப்படின்னா, தோட்டிகை கை கொடுப்பரே அப்படின்னா, தோட்டிகைனா என்ன, தோட்டி கை அப்படின்னா, தோட்டி அப்படின்றது வந்து அந்த சுடுகாட்டில் எரிக்கக்கூடியவங்கள தான் வந்து அந்த தோட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தோட்டி கை கொடுப்பரே அப்படின்னா, அந்த தோட்டியோட கையில் கொடுப்பாராம். அவ்வளோ நாள் வந்து தன்னோட மனைவி யாரும் ஒரு தொடக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் என் மனைவிகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு இருந்தவன் அன்னைக்கு அந்த தோட்டிகைட்டையே கொடுத்துட்றானா, அப்போ வந்து அவனுக்கு எந்த ஒரு பெரிய லெவல்லையும் மன உறுத்தல் ஏற்படுறதில்லை, ஐயோ என்னோட பொருள் ஏற்படுறதில்லை. அப்போது இதைத்தான் வந்து சிவவாக்கியர் அழகாக சொல்லியிருப்பார். அந்த நாலு வரியில் சிம்பிளாக இவ்வளோ பெரிய ஞானத்தை உணர்த்தியிருப்பார். அப்போ எப்போ இந்த விஷயம் புரியுதோ, எந்த விஷயம், அதாவது வந்து மற்றவன் வந்து பார்த்தாலும் வந்து அமைதியாக இருக்கணும், மற்ற வந்து என் மனைவிட்ட உங்கள் மனைவிட்ட பேசினாலும் வந்து நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. இதோட ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது நிலையற்ற ஒரு விஷயம். இப்போ எது, இந்த உடல் என்பது நிலையற்றது, இந்த உடல் என்பது அழியக்கூடியது அப்படி இருக்கும்போது, இந்த நிலையற்ற ஒரு விஷயத்து மேலேயே நீங்கள் ஒரு ஆசையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அது நிச்சயமாக நிலையற்று தான் போகும். நிலையற்ற ஒரு விஷயத்து மீது உங்களோட ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது நிலையாக இருக்காது. அன்னைக்கு அவனுக்கு அவ்வளோ ஒரு வரிஞ்சு கட்டிட்டு அவனை வெட்டணும்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு விஷயத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவனை வெட்டுறதாண்டா என்னோட முதல் குறிக்கோள்னு இருந்த ஒருத்தன், அந்த உயிர் அந்த உடலை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் எரிச்சிடுறான், தோட்டிகை கிட்ட கொடுத்துட்றான் அப்படின்போது அவனோட பொருள் என்பது அந்த இடத்துல எது, அவ்வளோ நாள் என்னோட பொருள் சேர்த்தது, அவ்வளோ நாள் என்னோட பொருள்னு பார்த்த ஒரு பொருள் இப்போ இன்றைக்கி எங்கே போச்சு அப்படின்றதான் ஒரு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி சித்தர்களோட பாடல்களை நீங்கள் எடுத்து டீகோட் பண்ணி நீங்கள் அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து புலப்படும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து நிலையான விஷயங்கள் என்னவோ, நிலையான விஷயம் எதுவோ, அது மேல் மீது மட்டும் அதிகமான உங்களோட கவனம் செல்லும். நிலையற்ற விஷயங்கள் மீது உங்களோட ஆசை என்பது போகாது, உங்களோட கவனம் என்பது போகாது. அப்போ நிலையற்ற விஷயங்கள் மீது உங்களுக்கு ஆசை போகல, கவனம் போகல அப்படின்னாலே உங்களோட லைஃப் மிக சிறப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இது என்னோட பொருள்னு நீங்கள் எப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்களோ அப்போ தானே உங்களுக்கு பிரச்சனை வருது. இது எல்லாமே இறைவன் படைப்பில் எல்லாமே வந்து எல்லோருக்கும் பொதுவானது தான் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கும்போது, அதாவது இந்த பெண்ணை நான் குறிப்பிடலை,
இப்போ இங்க வரக்கூடிய பணம் இது என்னோடது அப்படின்ட்டு நீங்க பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு இங்க பிரச்சனை வருது. இது வந்து எல்லோருக்கும் சென்று அடையக்கூடியது, இந்த பசி எல்லோருக்கும் வந்து இருக்கக்கூடியது. இந்த பசி என்பது எல்லோருக்கும் நான் வந்து பசியை வந்து நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் உங்ககிட்ட வரக்கூடிய பணத்தையும் நீங்க மற்றவர்களுக்கு செலவு பண்ணி மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும் போது மற்றவர்கள் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நீங்க பண்ணும்போது அதுதான் நிலையான ஒரு சந்தோஷமே தவிர நீங்க இழுத்து இழுத்து உங்களுக்கு பிடிச்சி வைக்கிறது எதுவுமே நிலையான சந்தோஷம் கிடையாது. அதுதான் இந்த பெண்ணையும் குறிப்பிடுறாரு. அப்போ நீங்க அவ்வளோ அழகா ஆசையா நீங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா கல்யாணம் ஒரு பண்ண பொண்ணியே கடைசியில் இறந்ததுக்கு அப்புறம் தூக்கி கொண்டு போய் நம்ம தோட்டிக்கை கிட்ட கொடுத்துட்றோம், அதுவுமே வந்து நிலையற்றது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நிலையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கும்போது அதை பிடிக்கும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை என்பது உங்களை விட்டு விலகி போகும். அதுவரை உங்களுக்கு மன கஷ்டமும் மன வேதனையும் மன சஞ்சலமும் எல்லாமும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.